I'm going to go to the hospital.
முதல் வாசகம் சீராக்கின் நான் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 வசனங்கள் 1-4 13-16 துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளில் எண்ணிக்கை இருமடங்காகும் பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கிறாள் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான் நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் கருதப்படுவாள் செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் உள்ளம் மகிழ்ந்திருக்கும் எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும் ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும் அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும் அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை நற்பயிற்சி பெற்றவர்களுக்கு ஈடாகுது எதுவும் இல்லை அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு தற்புள்ளவர்களுக்கு ஈடு இணை ஏதும் இல்லை ஒழுங்கமையின் உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உரைவானில் எழும் கதிரவனை போன்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஒரு மனப்பட்டிருக்கு இரண்டிடம் இரக்கமும் சகோதர அன்பும்
முதல் இருபத்திலிருந்து வாசிக்கலாம். மூன்றாவது காரணம், ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள இடை மாற்றம். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு காரணப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படைத்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் முதல்வியராக இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழ்வீர்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறை வேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டீர்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசை கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை விரும்பியாக்கிக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கும். சொல்லிக் கொடுத்தாலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. நான் ஏழு ஆறு சாப்பிட்டு
Well,
அடுத்த ஜென்மமும் இருந்துச்சா இந்த வீட்டுக்காரனால தான் எனக்கு வேணும் சொல்ல கை
இங்க நல்லா கணவன் பழகி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். லியோ 90 வயசுல அனிதா எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் என்ன சொல்ற? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகிய கிளம்பி சொல்ற. 90 வயசுலையும் அனிதா தான் இருக்கிறார். சரியா அனிதா நீ இங்கு சொல்லு நான் இங்கு சொல்லுவான். இப்போதுமே மனசு வச்சு சந்தோஷமா இருங்க. உங்களை வார்த்தைகளோ கடவுளுடைய ஆசை கிடைப்பா, கடவுள் என்றும் உங்களுடைய இருப்பா. உங்களுக்காக நிறைய குடும்பங்கள் ஜெபிக்கிறார்கள். இது அப்படியே மகிழ்ச்சி இருக்கு. நான் சொல்ல மாட்டாங்க மகிழ்ச்சி ஆயிட்டீர்கள். நன்றி சொல்லுங்க. இரண்டாவது சவுண்டம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ரொம்ப நேரம் 10 நிமிஷம் ஆண்டவர் மனசு பார்த்து ஜோபண்ணு. கூடி ஜெபிக்கிற குடும்பம் குறைந்து போகாது, ஒரு நாள் குறைந்து போகாது. என்ன மனதாக ஜெபத்தில் அது மாறி ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திரளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்தானத்தால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருஅருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் வீத்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிகமாயிருக்கவும் திருமணத்தில் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை விரும்புகிறேன். லியோ ஜான் அனிதா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனப்பாட்டி நிலையை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அனிதா என்னும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு
பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சி சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் பணிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வார்கள். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காக இருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாட்சி ரெண்டு பேரும் வந்துடும். பொது சாட்சி, மாப்பிள்ளை சாட்சி, மாப்பிள்ளை சாட்சி, பொண்ணுடைய பொண்ணுடைய அம்மா அப்பா கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க. பெரியவங்க யாராவது Thank you.
Thank you.
சகோதர சகோதரி என்னுடைய உங்களுடைய பணி எல்லா தந்தையாக இறைவன் கேட்கிறார்படி கொண்டாடுங்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
அவ்வண்ணமே இரவுகளை அருந்திய பின் கிடந்து எனக்கு மகனாய்ந்து செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்.
அடியாட்பாக்கி மணமக்கள் மீது ஆண்டவர்தம் அருளின் ஆசியை இறக்கம் உடன்படியும் உடன்படிக்கையால் இணைந்து இருவரும் அன்பினால் ஒரே உள்ள படைத்தலாக திகழும் ஆண்டுகளும் பணியுடன் நன்றாகும். மணமக்களுக்காகவே நாம் ஜெபிக்கின்றோம். பொழுது இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊக்கியிருக்கும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் அனிதா அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்றப்படும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள்பாட்டில் தம்மோடு பங்காளர் என்று சேர்த்து இவருக்கு தகுந்த மதிப்படைத்து கிறிஸ்து தம் திருவாவைக்கு அன்பு செய்தது போல அவருக்கு தம் மனைவியையும் என்றும் அன்பு செய்வாராக. சிறந்த சாட்சிகளாக திகழ்வார்களாக. ஆண்டவரே இவர்களுக்கு மக்கள் பெயர் அளித்தலும் நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமையை இது அடைந்து புனிதத்திற்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உங்கள் தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உங்களுக்கு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மனித்தருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக.
And fathers, we request you all please join us and
bless the couple with that. You know, join us for the use. Thank you. Extending the word of thanks and the good pray. தந்தை ஜெயபால் அவர் முன்னிலையிலே இதோ இந்த ஏழு குருக்கள் நிறைவாக இறைவனுடைய அருளை இந்த மன மக்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். பங்கு தந்தை சிறப்பாக எல்லாவற்றிலும் நமக்கு உதவியாக இருந்தார். வேட்டையாளர் பங்கு தந்தையும் சரி, இன்னும் செங்கல்பட்டிலே அனிதா பங்கு தந்தையும் மிக சிறப்பாக இந்த ஒரு சூழலுக்கு ஏற்ப உடனடியாக எதையும் செய்ய அவர்கள் துணிந்து பெரும் உதவியாக ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். எனவே மூன்று பங்கு தந்தைகளுக்கும் என்னுடைய இரு குடும்பத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சகோதரிகள் இணைந்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு பாடல் குழுவை பாதர் சிறில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இங்கே உபதேசியராக இருந்து நமக்கு பல வழிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த ஒரு நல்ல வைபவத்தை சிறப்பாக நடத்த நீங்கள் அனைவரும் மனம் உகந்து இந்த சூழலில் நீங்கள் வந்து கலந்து கொண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் தந்தை ஜெயபால் வழியாக உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். ஏற்கனவே ரீமன் அவர்கள் கொடுத்துள்ள இந்த ரிசப்ஷனுடைய அட்டவணையை கடைபிடித்து அனைவரும் அதிலே பங்கு கொண்டு மகிழ்ச்சியோடு மணமக்களை வாழ்த்து செல்லுமாறு நண்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் கேளுங்கள்.
போயிடுங்க. பேக் பேக் சார் 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 பாருங்க சார் நமக்கு கிட்ட வாங்க சார் 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 ஓகே Thank you.
Thank you.
ఇలా అంటారా?